எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனாவும் ஓமைக்கிறனும் மக்களை அச்சுறுத்தி ஒரு நிலையில் தேர்தல் நடத்த போகிறாங்களாம் மத்திய அரசு. எந்தெந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், அதுக்கப்புறம் கோவா, இந்த அஞ்சு மாநிலத்திலையும் தேர்தலை திட்டமிட்டபடி கட்டாயம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அந்த தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி சுஷில் சந்திரா தான் அறிவிச்சிட்டு இருக்காரு, அறிவிச்சிட்டார். ஓகேங்களா? எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களும் கண்டிப்பாக அவங்களாம் வீட்டிலேருந்தே தபால் வாக்குகளை தபால் முறையில் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து வாக்குச்சாவடிக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1250 பேர் மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த வரைமுறையும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அஞ்சு மாநிலத்தில் இருக்க அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,34,00,000 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த கொரோனா வழிகாட்டுதல் முறையை பின்பற்றி கண்டிப்பாக தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரி சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஓட்டு போடுற வாக்காளர்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க கூட ஆன்லைன்லேயே தாக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆன்லைனில் தாக்கல் பண்ணும்போது அதையும் நாங்கள் பரிசீலனைகளை எடுத்துப்போம் அப்படின்ட்டு தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா 24,00,000 பேர் முதல் முறையா வாக்களிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. பெண் வாக்காளர்கள் புதுசா வாக்களிக்கிறவங்க யாரு எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,00,000 பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த கணக்கிடும் அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்துவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி அஞ்சு மாநிலத்திலும் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவும் ஓமைக்கிறனும் அதிகமாக இருக்க இந்த சூழ்நிலையில் தேர்தல் நடத்துவது அப்படின்றது பெரிய சவாலான விஷயம்தான். இதை நாங்கள் மத்திய அரசோட அனுமதி பெற்று கண்டிப்பாக நாங்கள் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஃபேஸாக நடத்துவோம் இந்த எலெக்ஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கான அந்த டேட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பிப்ரவரி, 14ஆம் தேதி பிப்ரவரி, 20ஆம் தேதி பிப்ரவரி, 23ஆம் தேதி பிப்ரவரி, 27 பிப்ரவரி. இது மட்டும் இல்லாமல் 6ஆவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மார்ச் மாதம், அதாவது 2022 வருஷத்தில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 6ஆவது ஃபேஸ், 7ஆவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி இருக்கும், அதாவது 7ஆவது ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அஞ்சு மாநிலத்திலையும் ரிசல்ட் கவுண்டிங் டேட் என்னைக்கு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணாங்களே அந்த ஸ்டாஃப் கண்டிப்பாக எல்லாருமே பூஸ்டர் டோஸ் போட்டுருக்கணும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேர் நம்ம வந்துருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எலெக்ஷன் டேட்டா சொல்லியிருக்காங்க, அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம்.